டிசம்பர் 7. பிறந்தது எதற்காக? பிறந்தது மனமுவந்து கொடுப்பதற்காக. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கோழிக்கூடு பகுதியை சேர்ந்த பட்டதாரி இளைஞன் பெயர்தான் ரவிவர்மா. தான் தன்னுடைய வாகனத்திலே பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அங்கே சாலை விபத்திலே சிக்குகிறார். மூளை சாவு அடைந்து விட்டார் என்று மருத்துவர்களால் சொல்லப்படுகிறது. தந்தையும் தாயும் கதறி அழுகிறார்கள். என்னுடைய மகனுக்கு இந்த சிறிய வயதிலே இப்படிப்பட்ட நிகழ்வா நடந்துவிட வேண்டும் என்று தேம்பி அழுகிறார்கள். ஆனால் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இவர் இனிமேல் பிழைக்க மாட்டார், இவர் இனிமேல் உயிரோடு வரமாட்டார், இவர் மூளை சாவு அடைந்து விட்டார், இவருடைய உறுப்புகளை எல்லாம் நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுத்து விடலாமே என்று சொல்லுகிற பொழுது அந்த பெற்றோர்கள் தங்களுடைய மகனினுடைய முகத்தை பார்த்து அழுத வண்ணமாக, என்னுடைய மகன் இப்பொழுது இந்த இறந்த நிலையில் இருக்கின்றான், ஆனால் இவன் இந்த இறந்த உடலில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கிறது என்று சொன்னால் தாராளமாக எடுத்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். ரவி வர்மாவினுடைய உடல் உறுப்புகளை 6 மனிதர்களுக்கு பொருத்தி அவர்கள் நலமாக வாழ்வதற்கு இறந்தும் தன்னை கொடுத்தவராக அங்கே ரவிவர்மா பார்க்கப்படுகிறார். இறையேசுவல் இனியவர்களே, வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வதை விட கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ முயற்சித்தோம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொள்வதை விட மேன்மை மிக்கதாக, உயர்ந்ததாக, நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக கடவுள் கொடுப்பவராக இருக்கின்றார். ஏனென்றால் சாதாரணமாக சராசரி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கொடுப்பதற்கு கைகளை நீட்டுவதற்கு பதிலாக பெறுவதற்கு கைகளை நீட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பெறுகின்ற பண்பை விட கொடுக்கின்ற பண்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக பிறந்ததனுடைய நோக்கத்தை முழுவதுமாக உணர்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் லூக்கா எழுதிய நற்செய்தி 6:38 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குளிக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். சிந்தனைக்கு, பெற்றுக்கொள்வதே நமது எண்ணமாக வைத்திருந்தால் கொடுப்பதற்கு எங்கே மனம் வரும்? கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக கொடுத்ததை விட மேலான மகிழ்ச்சி உங்களிடத்திலே கிடைக்கும். வாழ்வது என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை. அந்த கொடையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கின்ற திறமைகள், நம்மிடம் இருக்கின்ற பொருட்கள், நம்முடன் இருக்கின்ற எண்ணங்கள், நம்மிடம் இருக்கின்ற செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடையாக உங்களுக்கு கொடுப்பார். பிறந்தது எதற்காக? மனமுவந்து கொடுப்பதற்காக. மனமுவந்து கொடுத்து பாருங்கள். மண்ணகத்திற்கு வருகிற இயேசுவினுடைய மகிழ்ச்சி என்றென்றும் ததும்பி நம்மிடத்தில் வழியும்.